ரெண்டு பேர் இதே அவார்ட் ஓகே நேஷனல் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த உங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு பர்சன் வந்து திஸ் இயர் தி ரிசீவ் த அவார்ட் அனதர் பர்சன் திஸ் த தேர்ட் டைம் அவர் வந்து ஹேட்ரிக் ஹேட்ரிக் சொல்லுவாங்களா ஹேட்ரிக் மூணாவது வாட்டி இந்த டிஎஸ்ஏஎம் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் we need to appreciate them because in the mentors vandu namakku romba ve help panirukanga throughout our journey and I for this ellarume ipo endruchi please stand on your feet can we have the photographers ready photographers okay music ready so we said the elder brother first or younger brother first we call the good looking one first Okay. Give a big round of applause. Okay, wait. The best one. Yeah. He's quite happy, right? Yeah. And he doesn't even watch football. He's unfair. All right, for Dr. Puridhar. Dr. Puridhar Chan. Balumar was saying that. Thank you very much from the bottom of my heart. One nimisham. Ippo neenga nammala la pesa solvinga. சுருக்கமா உங்களோட ஃபீலிங் ஆஃப் கெட்டிங் திஸ் அவார்ட் அப்படின்னு கேட்கலாமா ஓகே ஆக்சுவலி த பெஸ்ட் ஃபீலிங் எப்பனா வந்து மோதல் தட்டி சொன்ன பார்த்தீங்களா அதாவது இந்த முட்டி மோதி கீழே விழுந்து அடிபட்டு இந்த இடத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றவங்களும் ஜாஸ்தியாவே இருந்தாங்க இந்த பிகினிங் பார்ட்ல அதாவது ஐ கோ பேக் வே பிஃபோர் 9 இயர்ஸ் முடியாது முடியாது முடியாதுன்னு அதை சொல்றவங்க வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்தாங்க இவங்க எல்லாத்துக்கும் நீ ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பேங்க் பேலன்ஸை திறந்து காட்ட முடியும் கம்ஷோல் நம்ப மாட்டாங்க இல்லை அதுக்கும் வந்து வேற ஏதாவது ஒரு பாட் இருக்கும் ஆனால் ஒரு பாட் வந்து நாடே ஏற்றுக்குச்சின்னு நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் பிகாஸ் தேசியம் வந்து நேஷனல் நேஷியா இதை ரிப்ரசன்ட் பண்ணி ஆக்சுவலி இந்த ஆண்டு வந்து உட்காந்தாங்க ஐயோ இந்த ஆண்டு வந்து டோட்டல் ஆஃப் 200 கம்பெனிஸ் நினைக்கிறேன் அதில் 20 கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு தான் வந்து அவார்ட் அடிச்சிச்சு ஓகே ஸோ இது வந்து ஆல் எஸ்டாப்ளிஷ் ஈவன் ஏவான் எம்பிஏலேருந்து நான் வந்து கல்குலேட் பண்ணி சொல்கிறேன் ஸோ நாடே ஏற்றுக்கிட்டால் ஆகும் சரி என்னோட மொத்த ஃபீலிங் எப்போ வந்துச்சுன்னா வந்து முதல்ல அந்த அவார்ட்ஸ் இந்த வருஷம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்தாங்க ஓகே ஸோ அதை முதல்ல கையில் வச்சு மூஞ்சி கொண்டல அந்த அவார்டு வந்து பேர் எழுதியிருக்கோம் ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ மெசேஜ் போட்டிருந்தேன் ஓகே அந்த நேரத்தில் சில பேர்கிட்ட தான் எனக்கு அந்த மெசேஜ் ஸோ ஓகே என்னோட பிறவி பையன் அடைஞ்சிட்டு ஒரு ஃபீலிங் வருது தெரியுங்களா அதாவது மில்லியன் பில்லியன் டாலர்ஸ்லாம் தாண்டி ஐ ஹவ் ஆக்சுவலி ப்ரூஃப்ட் என்னோட டிசிஷன் ரைட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இன்னும் அந்த மூமெண்ட் நண்பர்கள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஈக்குவல் ஸோ இந்த ஒரு பாட்டு வந்து ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஆக்சுவலி அந்த ஒரு ஃபீலை வந்து அடையணும் அப்படின்னு பார்க்குறேன் ஈவன் இது இந்த ஒரு பாடி ட்ரிப் இருக்குது தெரியுங்களா இந்த இந்த ஒரு பாட் ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மாதம் உங்களோட உழைப்பு இதோட செலப்ரேஷனை வந்து ஜஸ்ட் என்னோட பாடி ட்ரிப் வித் மை ஃபேமிலி அப்படின்னு ஒரு போஸ்ட் எப்படி ஃபீல் பண்ண வைக்கும் அவங்கள வந்து பேடாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சொல்லிங்க நாம் குட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராசஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க தேங்க்யூ வெரி மச் ஒரு ஃப்ராங்காக ஒரு ஷேரிங் சொல்கிறேன் ஃபேமிலி நான் வாழ்க்கையில் நெவர் காட் எனி திங் பெஸ்ட்டுன்னு அவார்ட் எனக்கு கிடச்சதே இல்லை எதிரி ஸ்கூலில் எல்லாத்துலேயும் ஆவரேஜ் தரேன் ஸ்கூலில் ஆவரேஜ் யூனிவர்சிட்டியில் ஆவரேஜ் ஈவன் நான் கம்பெனியில் சேர்ந்தப்ப எப்பயுமே அண்ணனை முன்னிறுத்தி தான் நான் பின்னாலும் தான் கிடச்சது அவர் பெஸ்ட் ஹேட்ரிக் பெஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து ஆவரேஜ் 10/11 எக்ஸிக்யூட்டிவ் ஃபோன் 10/11 நான் மினிஸ்டர் அடித்த போதே ஒரு 2 பேரில் ஒரு ஆள்
அப்படி மட்டும் தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு பெஸ்ட்னு சொல்லி எதுவுமே என் கையில் கிடச்சிது. அதான் ஃபேக்ட். அண்ட் அதை நான் எதிர்பார்த்தோம் இல்லை, எனக்கு முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் தனியாக பெஸ்ட்னு கிடச்ச ஒரு அவார்டு. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னே உனக்கு அந்த அந்த ப்ரப்போசல் இருந்துச்சு. இந்த அண்ணன் செகண்ட் டைம் வாங்கினப்ப நான் எடுக்க வேண்டியது, அப்புறம் வேற ஆளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை, அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுங்களேன். நான் தீம் படி பண்ணனால ஓகே ஃபைன், இந்த முறை கிடைச்சது ஓகே, அது ஒரு சைட். ஆனால் பெஸ்ட்டு கிடைச்ச அவார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷத்தை விட ஃப்ரேங்காக ஹானஸ்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு அது ஃபீலே ஆகலை. ஆனால் கபிலன் மேலே போகிறப்ப ஃபீலிங் வேறு. I just want, wow, நம்ம போகிறத விட நம்ம பீப்புள் வேறு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா அதை பார்த்து பூரிச்சு போகிறது யாரு? நான் தானே. அப்போ அதை என்னோட சொயணும், அதாவது நீங்கள்லாம் அவார்ட் வாங்குறது எனக்கு சொயணும். இது பொதுநலம் இல்லை, ஓகே அவளை பார்த்து பூரிச்சு போகிறோம் அப்படின்னு இல்லை, இது பியூராக சொயணம். நம்ம பீப்புள் நம்மளை விட அவார்ட் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம், ஐ வாண்ட் எவ்ரிபடி. நீங்கள் அவார்ட் வாங்குறது மட்டும் நினச்சிடாதீங்க, உங்க பீப்புளை நீங்கள் அவார்ட் வாங்குறத நீங்கள் கண்ணால் இப்பயும் பார்க்கணும். அதான் நான் எப்பயுமே விஷயம் சொல்ல போதேன், மற்றவங்களுக்கு என்ன பயணம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஏன் 2.5 லட்சம் பீப்புள் படிக்க போகிறான், 200 பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறான்னு நினை, நீ நான் உன் சக்ஸஸை பற்றி நினைக்கவே தேவையில்லை. நான் என்ன சொன்னேன், 2.5 லட்சம் பீப்புள் படிக்க வை, 200 பீப்புளை சக்ஸஸ்ஃபுல் ஆகு, அதை பாரு, உனக்கு வேறு மாதிரியான போதும். அண்ட் அது அதுதான் அல்டிமேட் சொல்லணும், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்களா, இல்லை உங்கள் மூலியமாக எத்தனை பேர் சக்ஸஸ் ஆக போகிறீங்களா, அந்த கூட செட் பண்ணு. நீங்கள் மேலே புஷ்புலியாக்கா, நீங்கள் பிரீமியம் வாங்குறது மேட்டர் இல்லை, உங்கள் மூலியமாக 200 பிரசிடென்ட் வாங்குறது தான் மேட்டர். புரிஞ்சுங்களா? ரைட், அடுத்து தேங்க்யூ.